அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நாம் இன்றைய வீடியோவில் மூன்று விடயங்கள் தொடர்பாக ஆய்வு செய்யப் போகின்றோம் இதன் அடிப்படையில் முதலாவது விடயமாக சிஎஸ்கே அணியினுடைய மிகச்சிறந்த சகலுதரவீரராக காணப்படுகின்ற ரவீந்திர ஜடேஜா அவர்கள் இந்த ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சுற்றுப்பாட்டுகளில் பங்கேற்பதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகின்றதா என்பது தொடர்பாகவும் மற்றும் இரண்டாவது விடயமாக ஆர்சிபி அணியினுடைய சகல்துறை வீரராக காணப்பென்ற பௌஷிண்ட சுந்தர் அவர்களும் இந்த ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தராம் ஆண்டு சுற்றுப்பட்டிகளில் ஆர்சிபி அணி சார்பாக விளையாடுவதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகின்றதா என்பது தொடர்பாகவும் மூன்றாவது விடயமாக ஆர்சிபி அணியினர் இந்த ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தொராம் ஆண்டு சுற்றுப்பட்டிகளுக்காக அவர்களுடைய அணியிலே காணப்பட்ட ஒரு சில வெளிநாட்டு வீரர்கள் வருகை தர முடியாதன் காரணமாக வாங்கப்பட்ட புதிய வீரர்களான பன்டு கசரங்க மற்றும் துஷ்மந்த சம்பிரா ஆகிய இரண்டு இலங்கை கிரிக்கெட் வீரர்களும் இந்த ஆர்சிபி அணி சார்பாக இம்முறை விளையாடுவதற்குரிய இலங்கை கட்டுப்பாட்டு சபையினால் அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றதா என்பது தொடர்பான மூன்று விடயங்களை நாம் இன்றைய வீடியோவில் பார்க்கக்கூடியதாக காணப்படும் இதன் அடிப்படையில் முதலாவது செய்தியாக சிஎஸ்கே அணியினுடைய சகலதுறை வீரராக காணப்படுகின்ற ரவீந்திர ஜடேஜா அவர்கள் தற்பொழுது இந்திய அணி சார்பாக இங்கிலாந்திலே நடைபெற்று வருகின்ற டெஸ்ட் தொடர்களிலே விளையாடி வருகின்றார் இவ்வாறு அவர் விளையாடி வருகின்ற சந்தர்ப்பத்தில் இறுதியாக நடைபெற்று முடிந்த டெஸ்ட் போட்டியிலே அவர் காயமூற்றிருக்கிறார் இதன் காரணமாக இவர் நான்காவது டெஸ்ட் போட்டியிலே விளையாடுவதற்குரிய வாய்ப்பில்லை என தகவல்கள் அடிபடுகின்றன இந்த சூழ்நிலையில் இந்த எதிர்வரும் செப்டம்பர் தேதி ஆரம்பிக்கப்படும் இந்த ஐபிஎல் சுற்றுப் போட்டிகளில் ரவீந்திர ஜடேஜா அவர்கள் பங்கேற்பா என பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் காணப்படுகின்றன அவருக்கு ஒரு காயம் உண்மையிலே ஏற்பட்டதாக இருக்கின்றது ஆனால் அந்த காயமானது பெரும்பான்மையான மிகப்பெரிய ஒரு காயமாக காணப்படவில்லை என்பது ஒரு ஜதார்த்தமான உண்மை அவ்வாறு ஒரு பெரிய காயமாக ஏற்பட்டிருப்பின் அந்த ரவீந்திர ஜடேஜா அவர்களை இந்திய அணியிலிருந்து உடனடியாக நீக்கி அவருக்குரிய முழுமையான சிகிச்சையினை வழங்குவதற்குரிய நடவடிக்கையினை மேற்கொண்டிருக்கின்றார்கள் இருப்பினும் அவருக்குரிய சிகிச்சை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஆனால் அந்த சிகிச்சையின் பலனாக அவர் ஒரு சில ஐந்தாவது போட்டியில் விளையாடுவதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுவதன் காரணமாக அவர் இன்று வரை இந்திய அணியிலே காணப்படுகின்றார் இதன் காரணமாக என்னை பொறுத்தவரையில் அவர் இம்முறை நடைபெறுகின்ற ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்திராம் ஆண்டு சுற்றுப்பட்டிகளின் மீள் பகுதியிலே இந்த ரவீந்திர ஜடேஜா அவர்கள் விளையாடுவதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது இதற்கு அடுத்தபடியாக இரண்டாவது விடயமாக பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே ஆர்சிபி அணியினுடைய சகலதுறை வீரராக காணப்படுகின்ற போஷிண்டன் சுந்தர் அவர்களும் இந்த இங்கிலாந்து அணியுடனான டெஸ்ட் போட்டிக்கான தொட குழாமிலே தெரிவு செய்யப்பட்டிருந்தார் அவர் பயிற்சியில் ஈடுபட்ட வழியிலே அவருக்கு ஏற்பட்ட காயம் காரணமாக அணியிலிருந்து அவர் விளக்கப்பட்டிருந்தார் இந்த சூழ்நிலையில் வாஷிங்டன் சுந்தர் அவர்கள் இந்த ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபதோராம் ஆண்டு சுற்றுப்பட்டிகளிலே விளையாடுவாரா என பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் என்னை பொறுத்தவரையில் அதற்குரிய வாய்ப்புகள் சற்று குறைவாக காணப்படுகிறது ஏனென்று பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர் விளையாடுவார் என்பது தொடர்பான இன்று வரை ஒரு முழுமையான ஒரு செய்தி ஒன்று வெளியிடப்படவில்லை மற்றும் இந்த ஐபிஎல் சுற்றுப் தொடர்ந்து கிண்ண போட்டிகள் நடைபெற இருப்பதன் காரணமாக ஒரு சிலவலை இந்திய அணியிலே அவர்கள் நிரந்தரமாக டி டுவெண்ட்டி இடம் இடம்பெற்று வருகின்ற வீரர் என்பதன் காரணமாக அந்த டி டுவெண்டி தொடருக்காக கூட ஒரு சிலவலை வலை சுந்தர் அவர்கள் முழுமையான ஓய்வுகள் வழங்கப்படுவிய வாய்ப்புகள் காணப்படுது ஆகவே என்னுடைய கணிப்பின் அடிப்படையில் பௌசிண்டன் சுந்தர் அவர்கள் இந்த ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தொழாம் ஆண்டு சுற்றுப் போட்டிகளில் விளையாடுவதற்குரிய வாய்ப்பில்லை என்பது எனது கணிப்பாக காணப்பென்றது இதற்கு அடுத்தபடியாக மூன்றாவது விடயமாக ஆர்சிபி அணியினர் அவர்களுடைய அணியிலே காணப்பட்ட ஒரு சில வெளிநாட்டு வீரர்களுக்காக தற்பொழுது வாங்கியிருக்கின்ற புதிய வீரர்களாக பன்டு ஹசரங்க மற்றும் துஷ்மந்த சமீர் ஆகிய இரண்டு இலங்கை கிரிக்கெட் வீரர்களை வாங்கியிருந்தார்கள் ஆனால் அவ்வாறு வாங்கப்பட்ட அந்த இரண்டு கிரிக்கெட் வீரர்களும் தங்களுடைய இலங்கை கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபையினுடைய அனுமதியினை பெறவில்லை என்பது தொடர்பான ஒரு புகார் ஒன்று கடந்த காலங்களில் எழுப்பப்பட்டிருந்தது இந்த சூழ்நிலையில் இந்த இரண்டு வீரர்களும் ஐபிஎல் சுற்றுப்பாட்டிகளிலே விளையாடுவதற்கு இலங்கை கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபையானது தங்களுடைய முழுமையான விருப்பத்தினையும் அதற்குரிய என் சி சர்டிஃபிகேட்டினையும் அவர்கள் வழங்கியிருக்கின்றார்கள் இதன் காரணமாக வைண்டு கசரங்கம் மற்றும் துஷ்கந்த ஜமீர் ஆகிய இரண்டு வீரர்களும் ஆர்சி மணி சார்பாக இந்த ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தொழாம் ஆண்டு சுற்றுப்பாட்டிகளிலே விளையாடுவதற்கு எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை என்பதனையும் எம்மால் இந்த இடத்திலே என்பதை கூறக்கூடியதாக காணப்படும் இதன் அடிப்படையில் இன்றைய வீடியோவில் ஏதாவது இன்னது கருத்துக்கள் மாற்று கருத்துக்கள் காணப்படும் கமெண்ட் செக்ஷனில் கருத்துக்களை தெரிவித்து கொள்ளுங்கள் மற்றும் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் கோமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்